Hi guys, vanakkam and yan channel la iniki ungala welcome pandren. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க இத பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி சோ நான் எதை பத்தி இன்னைக்கு பேச போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா பேபி பாடி மசாஜ் எப்படி பண்ணனும் சோ பேபி காயில் மசாஜ் எப்படி கொடுக்கணும் என்ன ஸ்டெப்ஸ் எப்படி என்ன ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணனும் அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு வீடியோல நான் கவர் பண்ண போறேன் பேபி மசாஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் பிளாங்கெட் ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ் மேலே நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் அதனால் நம்ம ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டாக ஏன் பேபிக்கு நான் மசாஜ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் பட் அவன் ரொம்ப ஃபஸியாக இருந்தனால என்னால் டீட்டெயில் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ லேட்டர் ஒரு டால் யூஸ் பண்ணி நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் எவ்ரி சிங்கிள் ஸ்ட்ரோக் எதுக்கு பண்ணுறோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எவ்ரி திங் லேட்டர் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் பாடி மசாஜ் பேபிக்கு பண்ணணும் எப்பொருந்து பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பேபிக்கு எப்பொருந்து நீங்கள் ஆயில் மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பர்த் கொடுக்கலாம் நியூ பார்ன் பேபிஸ்லேருந்தே நீங்கள் பேபி 1 இயர் 2 இயர் ஆற வரைக்கும் எப்போ வரைக்கும் உங்களால் முடியுதோ நீங்கள் கொடுங்க ஏன்னா பேபி க்ரோ ஆக ஆக அவங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக படுத்து மசாஜ்லாம் பண்ணிக்க மாட்டாங்க க்ராலிங் ஸ்டேஜ்க்கு அப்புறமே எனக்கு மசாஜ் பண்ண என் பேபிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அவங்களுக்கு லைக் அஃப்கோர்ஸ் அவங்க விளையாடணும்னு தான் பார்ப்பாங்க மூவ் பண்ணணும்னு பார்ப்பாங்க ஒரே இடத்துல படுத்து மசாஜ் பண்ணிக்க மாட்டாங்க மேபி ரேர் டேஸில் பண்ணிக்கலாம் பட் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க ஸோ 0 to 6 months, 7 months அந்த க்ராலிங் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக மசாஜ் பண்ண முடியும் அண்ட் மசாஜ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசாஜ் பண்ணுறதுனால பேபிக்கு மசில் க்ரோத் போன் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் பேபி நடக்கிறப்போ க்ரால் பண்ணுறப்பெல்லாம் அவங்களுக்கு மைல் ஸ்டோன் மீட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆயில் மசாஜ் பண்ணால் அண்ட் நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மசாஜ்க்கு யூஸ் பண்ணுற சில ஸ்ட்ரோக்ஸ் வயிற்றுக்கு மேலே ஸ்டமக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக்ஸ் வந்து கேஸ் ரிலீவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பேபி கோலிக்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைஜஷனை ஹெல்ப் பண்ணும் அது இல்லாமல் பேபிக்கும் மசாஜ் பண்ணுற பேரண்ட்க்கும் மதராக இருக்கலாம் ஃபாதருக்கும் வந்து பாண்டிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் ஸோ பாண்ட் ஃபார்ம் பண்ணும் பேபிக்கும் பேரண்ட்க்கும் நடுப்புற ஸோ ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க பேபியோட அவங்கள மசாஜ் பண்ணுறப்போ பேசுங்க பாடுங்க அவங்களுக்கு ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படும் அப்பப்போ அவங்கள லைட்டாக ராக் பண்ணுங்க இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மசாஜ் மெடிடேஷன் மாதிரி அவங்களுக்கு அண்ட் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு உங்கள் பேபியை தூங்க வச்சிங்க பேத் பண்ணிவிட்டு தூங்க வச்சிங்கன்னா அவங்க லாங்கர் டியூரேஷனுக்கும் தூங்குவாங்க அண்ட் இன்னும் பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க ஏன்னா ஜென்ரலி அவங்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் அண்ட் அதில் நம்ம யூஸ் பண்ணுற எவ்ரி சிங்கிள் ஸ்ட்ரோக்கு சயின்டிஃபிக்லி ஃபிசியோலாஜிக்கலி நிறைய மீனிங் இருக்குது ஸோ அதில் எல்லாமே பெனிஃபிஷியலானது தான் ஸோ எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எந்த பாடி பார்ட்க்கு எந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் ஸோ தட் உங்கள் பேபிக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸ்டமக்கில் எப்படி மசாஜ் பண்ணும் கேஸ் ரிலீவ் பண்ண டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எந்த டைம் ஆஃப் த டேல மசாஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி மீலுக்கு முன்னாடி உங்கள் பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பண்ணி ஒரு 1/2 to 1 hour அப்புறமா பண்ணலாம் அண்ட் அவங்க வந்து வைட் அவேக்காக இருக்கணும் தூங்குற ஸ்டேஜில் இல்லை தூக்கம் வர ஸ்டேஜில் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா மசாஜ் பண்ணி நீங்கள் 10-15 minutes உங்கள் பேபியை விட்டுட்டு அப்புறம் பாத் கொடுத்து அப்புறம் தான் தூங்க வைக்க முடியும் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வைக்கணும் ஸோ அந்த கேப் வந்து அதுக்குள்ளே அவங்க ரொம்ப ஃபஸி ஆகிற சான்ஸ் இருக்குது ஸோ அவங்க எந்திரிச்சு ஃபீட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்த டாபிக் வந்து எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம் மசாஜ் பண்ணுறதுக்கு அப்படின்ற க்வெஸ்சன் தான் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வரும் ஸோ மசாஜ் ஆயில் வந்து எல்லா பிராண்ட்ஸ்லையுமே விற்குது ஐ திங்க் நான் மசாஜ் ஆயில் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு மேலே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மசாஜ் ஆயிலில் எது பெட்டர் எது வேர்ஸ் எது பெஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப ட்ராக் பண்ணி அதை பற்றி நான் பேச விரும்பல யாராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க லிங்க் மேலே வந்திருக்கும் நிறைய பிராண்ட்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆயில்னே தனியாக செல் பண்ணுறாங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஹிமாலயா சிக்கு டவ் அந்த மாதிரி எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம பேபி ரேஞ்சில் எல்லாத்துலேயுமே மசாஜ் ஆயில் கண்டிப்பாக இருக்கும் சிலது வந்து மாம்ஸ்கோ மாமா அர்த் மதர் ஸ்பெஷ் மாதிரி பிராண்ட்ஸ் வந்து
ப்யூர் மல்டிபிள் ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் லைக் ஜான்சன் அண்ட் ஜான்சன், சிக்கு, டவ் அந்த மாதிரி பிராண்ட்ஸில் ஆயில்லேயும் நிறைய கலர்படம் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க மசாஜ் ஆயில்லையே. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு தயவு செய்து வாங்காதீங்க. ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மதர்ஸ் பர்ஷ் மாதிரி இல்லை மாம்ஸ்கோ மாதிரி பிராண்டில் நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெஸ்ட் ஆயில் எது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்களே வீட்டில் பியூராக வுட் ப்ரெஸ்ட் அப்படின்னா செக்கெண்ணெய் வாங்கி கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் செக்கெண்ணெயில் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு உங்களுக்கு அமேசானில் கிடச்சிரும், நீங்கள் அது யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ கோகோனட் ஆயில் மாதிரியே ஃபிகாரோ ஆலிவ் ஆயில் இருக்குது, ஸோ கேஸ்டர் ஆயில் இருக்குது. கேஸ்டர் ஆயிலில் வீக்லி ஒன்ஸ் மசாஜ் கொடுக்க பாருங்கள், அது வந்து ஹீட்டர் நல்லா ரிலீவ் பண்ணும் பாடியிலேருந்து. ஸோ அதுவும் நல்லது தான். கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை இந்த ஆயில்ஸே நீங்கள் உங்கள் பிடிச்ச மிக்சரில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கோகோனட் பியூர் கோகோனட் ஆயில் தான் நான் சொல்லுவேன். ஸோ என் பேபிக்கு நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலி நான் இந்த மாதிரி என்னை பற்றி நாலேஜ் இல்லாதப்போ கமர்ஷியல் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணேன், அண்ட் அதில் நல்ல ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணது தான். நான் ஆல்மோஸ்ட் 6-7 months என் பேபிக்கு மசாஜே கொடுக்கல, ஸ்கின் வந்து ரொம்ப ரேஷஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பேட்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது இப்போ தான் நான் ஆக்சுவலி ஒரு 5-6 months கண்டினியூஸாக நான் ஆயில் மசாஜ் கோகோனட் ஆயிலில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் இன்னுமே அந்த ஸ்கார்ஸ்லாம் ஃபுல்லாக போகலை. ஸோ ஒரு ஆயில் மசாஜுங்கிறது சிம்பிளான விஷயம் நினச்சி விட்டுறாதீங்க. சம் பேபிஸ்க்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகலாம், சம் பேபிஸ்க்கு ஆகாமல் போகலாம் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். பட் இன்டர்னலி மசாஜுக்கு இருக்க ஹெல்ப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸ்டர்னல் பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஸ்கின்னை, ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நானும் அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய படித்து வீடியோஸ் பார்த்து பிளாக்ஸ் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மசாஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆக்சுவலி அது ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஏன்னா என் பேபி ஆல்மோஸ்ட் 1 year old ஆயாச்சு இப்போது, அதனால் எனக்கு இப்போ ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் குட்டிலேருந்தே பண்ணிங்கன்னா மேபி உங்கள் பேபிக்கு அது யூஸ் டூவாக இருக்கலாம். சம் டேஸ் அவங்க பிடிச்சி பண்ணிப்பாங்க, சம் டேஸ் ஃபஸியாக இருக்கலாம். ஃபஸியாக இருந்தால் விட்டுருங்க, எவ்ரிடே பண்ணணும்னு கிடையாது. பட் வீக்லி 3-4 times மினிமம் பண்ண பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நேராக இப்போ வந்து என்ன மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி மசாஜ் பண்ண போகிறோம் பேபிக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி என் பையனை வச்சு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், நான் ரொம்ப ஃபஸி ஆகிட்டேன், என்னால் கிளியராக எடுக்க முடியல, ஸ்ட்ரோக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ஸ்ட்ரோக்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் டால் மேலே மசாஜ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எப்படி பண்ணுங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நேராக வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயிலோ எந்த ஆயிலில் நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்களோ அதை லூக் வார்மாக ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆயில் எடுத்து ஹேண்ட்ஸ்க்கு நடுப்பு ரப் பண்ணிங்கன்னா கூட அது வார்ம் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லெக் மசாஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெக்கை கேல்ஸை நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் உங்கள் ஹேண்டை ஃபுல்லாக உங்களை சுற்றி கிராஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பாமை. அண்ட் நீங்கள் மேலேருந்து கீழே லைட் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து மில்கிங் ஸ்ட்ரோக். ஸோ நடுப்புற நீங்கள் இந்த மாதிரி ரோல் கூட பண்ணலாம், இதுக்கு பேர் லெக் ரோல். பேசிக்காக நீங்கள் மாவை சப்பாத்தி மாவை ரோல் பண்ணுவீங்க இல்லையா, இல்லை பிளேடோ ரோல் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி மோஷன் தான் இது. ஸோ இதுக்கு பேர் வந்து லெக் ரோல்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா லெக்ஸில் இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதே 2 strokes தான் நான் 2 legலையும் கொஞ்சம் டைமுக்கு ரிப்பீட் பண்ண போகிறேன். இன்பிட்வீன் நீங்கள் உங்கள் பேபி எப்படி கொஞ்சம் ராக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். அடுத்து வந்து ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மில்கிங் மோஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டாப் டு டவுன் ஹேண்ட்ஸை ஃபுல்லாக உங்கள் பாம் ஃபுல்லாக பேபி சுற்றி ரோல் பண்ணிவிட்டு லைட் ப்ரெஷர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்புறம் ஃபிங்கர் டிப்ஸ் கிட்ட நீங்கள் சின்ன சர்க்குலர் மோஷன்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ்க்கு. ஸோ 2 hands சேம் ஸ்ட்ரோக்ஸ் தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டை நீங்கள் எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 thumb fingers வச்சுட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபேன் மோஷன் மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணணும். இது வந்து கரெக்ட் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸை டச் பண்ணும் உங்கள் பேபி ஃபுட்டில், அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேன் மோஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் வச்சு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன சர்க்குலர் மோஷன்ஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி. தென் அவங்க ஃபுட்டை பிடிச்சிட்டு அவங்க ஆங்கிளில் லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். மைல்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், எதுவுமே ஸ்ட்ராங்காக பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் பேபி ரெசிஸ்ட் பண்ணால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க இமீடியட்டாக. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து பேபி செஸ்ட் மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை பாம்ல எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சைடில் ஃபேன் பண்ணணும். ஸோ ரிப்ஸ்க்கு மேலே இருக்கிற பார்ட்டை நீங்கள் எப்படி பண்ணணும், மசாஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டம்மி மசாஜ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பேபி கேஸியாக இருக்காங்கனாலாம் நீங்கள் இப்படி பண்ணணும். ஸோ ரிப்ஸு கீழே இருக்க பார்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சின்ன சின்ன சர்க்குலர் மோஷன்ஸ் இந்த மாதிரி டம்மியை சுற்றி பண்ணலாம் பேபிக்கு. லைட் ப்ரெஷரோட உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேமஸ் ஸ்ட்ரோக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்ஸு கீழே இருந்து நீங்கள் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெர்டட் கேபிட்டல் ஐ போட்டுக்கோங்க, அப்புறம் இன்வெர்டட் எல் போடணும், அப்புறம் இன்வெர்டட் யூ போடணும். ஸோ இது வந்து அவங்க இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனோட பார்ட்ஸ் கரெக்டாக அதோட பாத் ஃபாலோ பண்ணும் இந்த ஸ்ட்ரோக். ஸோ அவங்களுக்கு டைஜஷனுக்கு எயிட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும், அண்ட் அவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் ரிலீவ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ஐ லவ் யூ ஸ்ட்ரோக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க ஸ்கேல்பை லைட் ப்ரெஷரோட இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம். சின்ன சர்க்குலர் மோஷன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் உங்கள் பாமில் நல்ல ஆயில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸை இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். ரெண்டு சீக்ஸை அண்ட் ஃபோர் ஹெட்டை இந்த மாதிரி நீங்கள் மைல்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் யூஸ் பண்ணி நீங்கள் பேபியோட இயர் டிப்பை இந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக நீங்கள் மைல்ட் ப்ரெஷர் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ பேக் மசாஜ்க்கு வரலாம். மேக் ஷூர் உங்கள் பேபியோட ஹேண்ட்ஸ் எப்பயுமே ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ பேக்லேயும் நீங்கள் ஃப்ரண்ட் செஸ்ட்டில் எப்படி மசாஜ் பண்ணிங்களோ அதே மாதிரி ஃபேன் அவுட் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அவங்க ஸ்பைன்கெல்லாம் மைல்ட் ப்ரெஷர் அப்ளை பண்ணி நீங்கள் அப் அண்ட் அப்லேருந்து கீழே ஸ்பைனோட எண்ட் பார்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச் புல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க பம் அண்ட் எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே நீங்கள் சின்ன சர்க்குலர் மோஷன்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபி ஃபுட்ஸை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை அவங்க பெல்லி பட்டன் வரைக்கும் அவங்க ரெண்டு லெக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பேபியோட ரெண்டு லெக்ஸையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபுட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பெல்லி பட்டன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் மோஷன். ஸோ ரெண்டு லெக்ஸையும் நீங்கள் உங்கள் ஹேண்டில் பாமில் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைக்கிள் பண்ண வைங்க உங்கள் பேபிக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பட்டிருக்கோன்னு. உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அண்ட் உங்களை சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர்.